Welcome to great students. இப்போ நம்ம straight lines ல இருந்து ஒரு question பண்ணலாம். Two vertical poles AB 15 cm and CD 10 cm are standing apart. A horizontal ground. சரியா? ரெண்டு vertical pole வந்து ஒரு horizontal ground ல இருக்கு. With point A and C on the ground. A and C ground ல இருக்கு. AB ங்கற போலும் CD ங்கற போலும் கொஞ்சம் distance இருக்குன்னு சொல்றாங்க. If P is a point of intersection of BC and AD, அதாவது இந்த டாப் இந்த பாட்டம் ஓட கனெக்ட் பண்றோம், இதோட டாப் அதோட பாட்டம் ஓட கனெக்ட் பண்றோம். சரி, அத AC and BC and AD. Then the height of P, இந்த ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது, இந்த பாயிண்ட் தான் P னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ the line AC, AC மேல எவ்வளவு உயரத்துல இந்த பாயிண்ட் P இருக்குன்னு கேக்குறாங்க. சரியா? அதான் H ன்னு எதுக்கு இந்த ஹைட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சரியா? இது வந்து ரொம்ப ஈஸியா முடிக்கலாம், ஃபார்முலா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா. சரியா? இந்த டெரிவேஷன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்ல ஜியோமெட்ரி சாப்டர்ல அப்படியே எக்ஸாம்பிள் சம்ல இதை கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்முலா தான் அது. சரியா? இப்போ நான் இந்த போலோட ஹைட் ஏ, இந்த போலோட ஹைட் பின்னு வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன், அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஹைட்டை பொறுத்து தான் இந்த இன்டர்செக்ட் ஆக போகுது, கரெக்ட் தானே? அப்ப இந்த டிஸ்டன்ஸ் அப்பார்ட் நம்ம ஃபார்முலாவில் ஃபார்முலா என்ன வரும் பாருங்க, இந்த ஹைட் ஹெச் ஈக்குவல் டு என்ன பாருங்க, ஏபி பை ஏ பிளஸ் பி தான். இந்த ஹைட்டை இந்த ஹைட்டை பொறுத்து தான் இந்த ஹைட். சரியா? சோ நம்ம ஏ வந்து எவ்வளவுன்னு வச்சுக்கலாம், இந்த ஏபி வந்து 15 கொடுத்திருக்காங்க, சிடி வந்து 10 கொடுத்திருக்காங்க. அப்போ 15 இன்டு 10 பை 15 பிளஸ் 10. அப்ப இது என்ன ஆகும், 15 இன்டு 10 150, இது ஒரு 25, கேன்சல் பண்ணா 3 5 சார் 5 5 சார் 2 5 சார், அப்ப 3 இன்டு 2 எவ்வளவு, 6. அப்ப எவ்வளவு உயரத்துல இருக்கு, 6 மீட்டர் உயரத்துல இருக்கு. அப்போ ஆன்சர் முடிச்சிடலாம், ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். 6 சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் இருக்கு எல்லாமே, அதனால சென்டிமீட்டர் தான் ஆன்சர். 6 சென்டிமீட்டர் உயரத்துல இருக்கு. சரி, ஃபார்முலா தெரிஞ்சா பண்ணிடலாம். ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி வச்சுங்க, இது ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன் தான், நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க இந்த டயக்ராம், இந்த ஹைட் வச்சு கேட்பாங்க அடிக்கடி. சரியா? ரைட். இப்போ இந்த மாதிரி டெரிவேஷன் பார்த்தலாம், ஜஸ்ட் ரிவிஷன் தான், கடகடன்னு பண்ணிடலாம். சரியா? சோ எந்த ஒரு ரைட் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் எடுத்தங்க, இந்த ட்ரையாங்கிள் இது ரைட் ட்ரையாங்கிள் தான், இதுவும் ரைட் ட்ரையாங்கிள் தான், ஏன்னா பர்பெண்டிகுலர் தான் இருக்கு போகுது. இது என்ன, ஏபி பர்பெண்டிகுலர் டு பிஎம். சரியா? ஏபி பர்பெண்டிகுலர் பிஎம்னா என்ன, இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டு என்னது கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆயிடுமா? அப்ப ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள் ஆகும், டபிள்யூ சிமிலாரிட்டி. எது இப்ப ஏபிசி சொல்றேனா, இந்த எம் பி சி. சரியா? அப்ப ஏபிசி சிமிலர் டு எம் பி சி, ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். சரி, சிமிலர் ட்ரையாங்கிள் நம்ம கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோ. அப்ப கரஸ்பாண்டிங் சைடு என்ன எழுதுவாங்க, ஏபி பை எம்பி எழுதிக்கிறேன், இங்க ஏசி பை MC எழுதுற. சரியா? இந்த டோட்டல் AC பை MC இது எழுதிக்க போற. சரியா? அத நமக்கு நோன், இது நமக்கு தெரியவே செய்ய எதுமே, இந்த BC இந்த பாருங்க, இந்த BC பை PC அது நமக்கு எதுமே தெரியாது, அதனால அதை அப்படியே விட்டுற போறேன். சரியா? இப்போ நமக்கு AB வந்து A னு வச்சுக்க போறோம், ரைட்டா? MP வந்து இந்த ஹைட் H னு வச்சுக்க போறோம், சிமிலர் ட்ரையாங்கிள்ல. அடுத்து இது என்ன, X plus Y, AC X plus Y பை MC என்ன, Y X plus Y பை Y. நம்ம ஸ்பிளிட் பண்ணிடலாம், இது X பை Y plus y by y ஆயிடும். அப்போ இது 1 ஆயிடும். அப்ப அடுத்த ஸ்டெப்ல x by இது 1, இந்த பக்கம் தான் a by h minus 1. இப்போ நம்ம LCM எடுத்தா இந்த 1 க்கு பதிலா என்ன பண்ண போறோம், h by h னு எழுதிட்டா a minus by h தான் x by y, இது 1. இன்னும் சொல்ல போனா நம்ம ஃபார்முலா டெரிவேஷன்ல h தான் கண்டுபிடிக்கணும். சரியா? நமக்கு ab தான் கொடுப்பாங்க, இந்த xy எலிமினேட் ஆகும். அதுக்காக தான் நான் என்ன பண்றேன், x by y கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். அங்கே x by y கண்டுபிடிச்சா என்ன ஆகும், ஈக்குவல் பண்ணி x by y எலிமினேட் ஆகும். சரியா? ரைட். அடுத்து நான் என்ன பண்ணேன், இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ரெண்டையும் எடுத்தேன். சரியா? இந்த ட்ரையாங்கிளையும் இந்த ட்ரையாங்கிளையும் எடுத்துருக்கோம். அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ட்ரையாங்கிள் அதாவது ஏசிடியையும் இந்த ஏஎம்பி எடுப்பேன். ஏசிடி அண்ட் எம்பி அங்கேயும் அதே தான். என்ன, இது பேரலல் லைன் தானே, இது பேரலல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், இது கரஸ்பாண்டிங், இதுக்கு இது கரஸ்பாண்டிங், இதுக்கு இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அப்ப டபிள்யூ சிமிலாரிட்டி வீடு ரெண்டு சிமிலர் ஆயிடுச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன, ஏசி பை ஏஎம் ஈக்குவல் டு சிடி பை எம்பி. ஏசி நமக்கு தெரியும் எக்ஸ் பிளஸ் ஒய், ஏஎம் ஏஎம் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு சிடி எவ்வளவு, பி எம்பி எவ்வளவு, ஹெச் பி பை ஹெச். இங்கே அதே மாதிரி நம்ம எக்ஸ் பை ஒய் கண்டுபிடிக்க போறோம், எக்ஸ் பை எக்ஸ், இங்க ஒய் பை எக்ஸ், எக்ஸ் பை எக்ஸ் ஒன்னு ஒன்னு, அது கூட பி பை ஹெச் மைனஸ் ஒன், இந்த ஒய் பை எக்ஸ் வந்தாச்சு. இந்த ஒன்னுக்கு பதிலாக நம்ம என்ன ஆயிக்கலாம், இங்க ஹெச் இருக்கனால ஹெச் பை ஹெச் எழுதுனா பி மைனஸ் ஹெச் பை ஹெச். எனக்கு எக்ஸ் பை ஒய் இருக்கனால இங்கே எக்ஸ் பை ஒய்க்கு ரெசிப்ரோகேட் பண்ண போறேன், y by x, x by y ஆனா இங்க h by b minus h, 2 second equation. இந்த ரெண்டுல x by y equate பண்ணா என்ன பாருங்க, from 1 to a minus h by h equal to h by b minus h equate பண்ணிடலாமா? இப்ப சிம்பிளே பண்ண வேண்டியதா,
cross பண்ணா h square இது என்ன a minus h and b minus h அப்ப ab into ah இங்க என்ன bh into bh plus h square இங்க ரைட் ஹேண்ட் சைடு h square இருக்கு h square கேன்சல் ஆயிடும் அப்போ இந்த ரெண்டுலயே நான் மைனஸ் h காமன் எடுத்தா இங்க ஒரு a plus b இங்க ab இருக்கு இந்த மைனஸ் டம் வந்து கூட பிளஸ் டம் ஆயிடுது அப்ப h equal to ab by a plus b சரியா இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா அப்ப a b h இந்த மூணு ரிலேட் பண்ணற விட ஃபார்முலா இருக்கு h equal to ab by a plus b இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணி அதோட சம்மால டிவைட் பண்ணா இந்த h கிடைக்கும் சரியா நல்ல ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க லாங் டம் ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுங்க சரியா ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க அப்பதான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ